அழியும் தவிர அப்படின்னு பட்டினத்தார் பாடுவார். அந்த பாடலை தான் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார் இல்லையா? இதுதான் பட்டினத்தாருடைய பாடல். நம்முடைய முன்னோர்கள் சித்த பெருமக்கள் சொல்லாத விஷயம் இல்லை. சித்த குருமார்கள் 18 சித்தர்களும் மருத்துவ குறிப்பு, நாடி நரம்புகள், உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை தனிதனே எழுதி வைத்திருக்கிறார்கள். 96 தத்துவங்கள், மலங்கள், கோஷங்கள், வாயுக்கள், அவத்தைகள். ஆன்ம தத்துவங்கள் 24, மலங்கள் 3, விகாரங்கள், அவத்தைகள், சப்த நாடிகள், சப்த வாயுக்கள், மொத்தம் 96 உட்கருங்கள். இந்த உள்கருவி உள்ளே இருக்கக்கூடிய 96 உள்கருவி ஒழுங்காக இயங்கணும்னா நாம் சுவாசிக்கிற காற்று தூய்மையாக இருக்கணும். இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் கிடையாது, இங்கே பாரு இயற்கை காற்று, இயற்கை சூழல். வடபாதி நீங்கள் வந்தோம் இல்லையா, இன்றைக்கி சுவாசிக்கிற காற்று இந்த மகான்களுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்ம மேலாம் படும்போது அந்த அனுகிரகம் 1 வருஷத்துக்கு தாங்கும். நான் போன வருஷம் வந்தேன், முதல்ல ஒரு பர்த்டேக்கு போன வருஷம் வந்தேன், அதோட இப்போ 2வது வருஷம் வந்துருக்குறேன் பாருங்க. இந்த 1 வருஷத்தில் இங்கே வந்த பிறகு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின பிறகு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்னுடைய வாழ்நாளில். குடும்பத்தோடு வந்திருக்கிறேன், மலேசியா, சிங்கப்பூர், அந்தமான், இப்படி பல மேடைகள், பல விஷயங்களில் போயிட்டு சித்தர்களை பற்றி நம்ம ஆன்மீகத்தை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. காரணம் என்னன்னா குருவோட ஆசீர்வாதம். நீ என்ன போட்டி போட்டி யாகத்தில் பண்ணு, நீ பாலை ஊற்று தயிரை ஊற்று அபிஷேகம் பண்ணு, நீ குரு பேச்சை கேட்காத, நீ எது செய்தாலும் உருப்படாது. வேற ஒன்றும் சிம்பிளாக சொல்லிடலாம். அதனால் குருவை பிடிக்கணும். இவர் குருநாதர் இன்னைக்கு முதல் நிகழ்வாக இங்கே வந்துட்டோம். கருமாரியம்மன் கோயிலில் காலையில் போ பூஜையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ணி பிரசாதம் கொடுத்தாச்சு. அடுத்த என்னுடைய ஆன்மீக குருநாதர் திருவண்ணாமலை மங்களம் கருமாரிப்பட்டி சுவாமிகள், ஸ்ரீல ஸ்ரீ வெள்ளையானந்த சுவாமிகள் என்னோடய குருநாதர். இப்போ அடுத்த நிகழ்ச்சி அங்கே போனோம், பெரிய நிகழ்வாங்க, 2 நாளைக்கு நடக்குது. எப்படின்னா அவர்கிட்ட போகிற வரைக்கும் இந்த வேஷத்துக்கும் என் பேச்சுக்கும் தொடர்பு இல்லாத ஆள், நான் சம்மந்தம் இல்லாத ஆள். அவரை குருநாதரை பார்த்த பிறகு, குருடைய ஆசீர்வாதம் வாங்கின பிறகு, உங்களே அறியாமையிலிருந்து, அறியாமையும் இருளிலிருந்து அந்த குரு என்கின்ற ஞான தீபத்தினால வெளிச்சத்துக்கு வந்தது. ஆமாம், அதான் இந்த மனது தூய்மை அடைந்தால் மட்டும்தான் நாம் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஆன்மீகத்தில்